இன்றைக்கு என்னுடைய 49வது பிறந்தநாள் விழாவும் எங்களுடைய பனங்காட்டுப்படை கட்சியின் தேர்தல் வேட்பாளர் அறிமுக விழாவும் இன்றைக்கு நடந்தது. குறிப்பாக அதனுடைய நோக்கம் எங்களுடைய சமுதாய மக்கள் அடர்த்தியாக வாழ்கின்ற எங்கள் பகுதியில் எங்களுடைய தொகுதியை நாங்கள் ஆள வேண்டும் என்கிற காரணத்தினால் எங்களுடைய மக்களுடைய சமுதாய பிரச்சனைகளும் வளர்ச்சி எல்லாம் கவனத்தில் கொண்டு சட்டமன்றத்தில் எங்களுடைய எந்த தடையும் இல்லாமல் எங்களுடைய குரல் அங்கே ஒழிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் தனித்து களமிறங்கி இந்த சமுதாய வேட்பாளர் அறிமுக விழாவை இன்னைக்கு நடத்தியிருக்கோம். இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் உங்களுடைய சமுதாயத்தை நீங்கள் திரும்பி பார்க்கலங்கிறதுக்காக தான் இந்த கட்சியை ஆரம்பித்து போட்டிடுறீங்களா? இல்லை, நாங்கள் வேறு எந்த நோக்கத்துக்காகவும் இல்லை. குறிப்பாக எந்த பெரிய கட்சியாக இருந்தாலும் தென் தமிழகத்தையும் தமிழ்நாட்டையும் பொறுத்த வரைக்கும் எந்த சமுதாயம் வாழுதோ அந்த சமுதாயத்தின் வேட்பாளரை தான் அங்கே நிறுத்துகிறாங்க இரண்டு பெரிய கட்சிகளும். அந்த பெரிய கட்சியின் கட்டுப்பாட்டில் வரத்தில் எங்களுடைய சொந்த பிரச்சனைகளும் எதுவுமே பெரிய கட்சிகளும் கட்டுப்பாட்டில் இருக்கனால அது சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிற சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய பிரச்சனைகளை அங்கே பேச முடியாமல் இருக்கிறனால நாங்களே எங்களுடைய தொகுதியை மீட்டு எங்களுடைய சொந்த பிரச்சனைகளை குரல் கொடுக்கறதுக்காக நாங்கள் இறங்கியிருக்கிறோம். பெரிய பெரிய கட்சிகளே பயப்படுறதும் வேட்பாளர் எதையும் தொகுதியுமே அறிவிக்காத நேரத்தில் நீங்கள் முதல் முறையாக அறிவிச்சிருக்கீங்களா? எங்களுக்கு யாரு கூடயும் கூட்டணியோ எந்த விஷயமும் கிடையாது. அதனால் எந்த காலத்தை விரணியம் பண்ணுன்ற அவசியமும் இல்லை. அதனால் அங்கே முடிவை முன்ன எப்பவும் ஒரே முடிவு தான், இன்றைக்கில் கடைசி வரைக்கும் இதே முடிவு தான். நாங்கள் அதனால் களப்பணி ஆடுறதுக்காக அந்த விஷயத்தை முன்னாடியே கையாண்டோம். பிரச்சாரங்கள் எப்பவும் போல் வழக்கம் போல் நாங்கள் சமுதாய தோழர்களோடு எங்களுடைய சொந்தங்களை வீட்டை கதவை தட்டி வர்ற சூழ்நிலையில் எங்களுடைய சொந்தங்களை எதிர்நோக்கி எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும். இப்போ தமிழகத்தில் தேர்தல் அப்படின்னாலே பணத்தை வச்சு தான் வந்து வாக்கு அப்படிங்கிற ஒரு நிலை உண்மையில் கண்டிப்பாக. இந்த சூழலில் நம்மளுடைய கட்சி எப்படி அணுக போகிறீங்க, எப்படி உங்களோட வெற்றி எப்படி எதை நோக்கி இந்த பணத்தை எதிர்கொள்கிற அளவுக்கு தயாராக இருக்கு? எங்களுடைய பிரச்சாரத்தின் வியூகம் அந்த பணத்தினுடைய விஷயத்தை முறியடிக்கிற மாதிரியும் எங்களுடைய மக்கள் மனதில் அதில் புரிய வைக்கிற மாதிரியும் எங்கள் பிரச்சார வியூகம் இருக்கிறனால கண்டிப்பாக மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு புரிஞ்சு கொண்டு எங்களை ஆதரிப்பாங்கங்கிறனால அந்த தேர்தல் பிரச்சாரம் அந்த வகையில் இருக்கும். இல்லை, இப்போ வந்து நீங்கள் இந்த கட்சி பணங்காட்டுப்படை கட்சி நாடார் சமுதாய மக்களோட வாக்கு வங்கியை நம்பி மட்டும்தான் களமிறங்கிறீங்க? கண்டிப்பாக. ஆனால் உங்களுடைய சங்கங்கள் பெரிய சங்கங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி அவங்க சொல்லலை. அவங்க வந்து என்னென்னா இன்னும் திராவிட கட்சிகளை மட்டுமே நம்பிட்டு இருக்காங்க, எங்களுக்கு அங்கீகாரத்தை அவங்க வழங்கணும்னு ஒரு கோரிக்கை வேறு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, அவங்களை எப்படி நீங்கள் அணுகுவீங்களா? இல்லை, நட்பின் முறையில் அவங்க எங்களுடைய உறவாக தொடர்ந்தாலும் எங்களுக்கும் அதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. எங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் நட்பாக இருந்தாலும் எங்களுடைய கொள்கைக்கும் அவங்களுடைய கொள்கைக்கும் வேறுபாடுகள் நிறைய இருக்குது. நாங்கள் முழுக்க முழுக்க எங்கள் சமுதாயத்தையும் எங்களுடைய இளைஞர் பட்டாளங்களையுமே நம்பி நாங்கள் களத்தில் இருக்கிறோம். தொகுதி நாடார் சமுதாயம் அரசியல் அங்கீகாரம் இல்லைங்கிறதுனால தான் இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. நீங்கள் அந்த அங்கீகாரத்திற்காக இல்லை, அவங்க எப்படியும் யாராவது கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்துருவாங்க. எங்களுக்கு அந்த நிலைமை இல்லை, நாங்கள் தலித்து தாங்கிறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் நாடார் சங்கங்களை அணுக போகிறீங்களா அப்படின்னு? கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக, ஏன்னா அவங்க யாராவது சார்ந்து போகிறதுனால அந்த சூழல் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கும். கண்டிப்பாக அதனால் அந்த சூழல் கிடையாது எங்கிட்ட. இப்போ தமிழகத்தில் நாடார் சமுதாயம் இந்த 15% உள்ள ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராடிட்டு உங்களுடைய தேர்தலில் அதை முன்னிறுத்துவீங்களா? அந்த கண்டிப்பாக அந்த கூடிய சேர்த்து அறிக்கை வெளியே வரும், அந்த அறிக்கையில் மூலமாக நீங்கள் தெரிஞ்சு வைக்கிறீங்க. காமராஜர் பேரை முன்னாடி போட்டு சொல்கிறத நீங்கள் மேடையில் பேசுனீங்க, அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு என்ன கருத்து சொல்லுவாங்க? அதாவது காமராஜர் ஆட்சி கொடுக்கணும்னு அவங்க பேசுகிறாங்க, அதே மாதிரி அவங்க வாழ்ந்தும் அதை காமிக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இன்றைக்கி சமுதாயத்தில் பணத்தை கொடுத்து தான் அவங்க கூட்டமாகவோ அந்த ஓட்டு வங்கிகளையோ வாங்கிட்டுருக்காங்க. குறிப்பாக அந்த சில கட்சிகள் தான், தனித்து நிற்கிற அந்த சில கட்சிகள் தான் தன்னுடைய பண விஷயத்தில் இல்லாமல் தன்னை நம்பி நிற்கிறாங்க. அந்த எண்ணிக்கையில் நாங்களும் ஒன்று, பணங்கிறது கூடிய சீக்கிரத்தில் மாற ஒரு சூழ்நிலை வரும். குறிப்பிட்ட ஒரு கட்சி வந்து வாழும் காமராஜர்னு சொல்லிக்கிறாங்க, அது வாழும் காமராஜர் அவங்க சொன்னாலும் மக்கள் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கிட மாட்டிருக்காங்க. அதில் கண்டிப்பாக விமர்சனத்தை தான் அவங்க சம்பாதிப்பாங்களே தவிர அவங்களுக்கு அது நல்ல பேரை கொடுக்காது கண்டிப்பாக. லாஸ்ட் கேள்வி, தென் மாவட்ட மக்கள் வந்து குறிப்பாக இந்த விஷயத்தை கேட்குறாங்க, ராக்கெட் ராஜனால கேரளாவில் இந்த வேட்பாளர் அறிவிப்பா வச்சு அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. இங்கே கேரளாவில் வைக்கக்கூடிய காரணம் எங்களுடைய எங்களுக்கு எப்போவுமே ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் சொந்தமாக அதிகமாக இருக்கிற இடத்துல கூட்டத்தை காமிக்கிறதோ ஒரு விஷயங்களை பிரம்மாண்டமாக பண்ணுறதோ அதில் எந்த பலனும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். எங்கே நடந்தாலும் எங்கள் சமுதாயம் வரும். குறிப்பாக கேரளா மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தாங்க, ஏன்னா
50 லட்சம் பேர் இங்கே வசிக்கிறாங்க. அவங்கள கோரிக்கையை ஏற்றுட்டு தான் இந்த இடத்துல கேரளாவிலேருந்து ஆரம்பித்து வரோம். எங்களுக்கு எங்கே இருந்தாலும் எங்களுடைய பலம் எங்களுக்கு தெரியும். அதனால் ஒன்றும் விஷயம் இல்லை. காலங்களில் நீங்கள் இப்போது நாடார் சமுதாயத்துக்கு அங்கீகாரம் வேணும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக திராவிட கட்சிகள் நாங்கள் உங்களுக்கு அங்கீகாரம் தரோம், எங்களோட பயணிக்க வாங்க அப்படின்னு உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினால் ஒருபோதும் அது நடக்காது. அந்த மாதிரி ஐடியாவும் எங்களுக்கு கிடையாது. அது சாத்தியம் இல்லாத ஒன்று. தனித்து தான் எங்களோட தொழிலையை மீட்டெடுப்போம். இப்போ இந்த தேவேந்திரகுல சமுதாயம் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க அரசாணைக்காக. இன்னைக்கு வந்து முதல்வர் வந்து பேசியிருக்காரு, 30 நாட்களுக்குள்ள அந்த அரசாணை அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் நாடார் சமுதாயம் போராடிட்டு இருக்க 15 சதவீத உள் ஒதுக்கீடாக சரி, மதுரை விமான நிலையத்துக்கு காமராஜர் பெயர் சூட்டணும்னாலும் சரி, அதை திரும்பி பார்க்கல. இந்த தமிழக அரசுக்கு உங்களுடைய பதில் என்ன இருக்குது, கோரிக்கை என்ன? எங்களுடைய கூடிய விரைவில் எங்களுடைய பிரச்சாரத்தின் வழியாகவும் வரும். ரெண்டாவது, நாங்கள் அரசாங்கத்தை எந்த வழிமுறையிலையும் எதிர்பார்த்து வரலை. எங்களுடைய நோக்கம் எங்களுடைய தொகுதிகளை மீட்டு முறைப்படி ஜனநாயக முறைப்படி ஒரு அதிகாரத்தோட சட்டமன்றத்தில் போய் அந்த கோரிக்கையை நாங்கள் வைப்போம். கடந்த முறை நாங்குநேரி தேர்தலில் உங்களுடைய பிரச்சாரத்துக்கு கடுமையான எதிர்ப்பு காவல்துறை மூலமாக உங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த முறை அதே மாதிரி இந்த அரசு செயல்பட்டால் உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? பிரச்சனைகள்லேயே பழகி வாழ்ந்து சவால்களையே சமாளிச்சுட்டு வரோம். இது எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இது ஒரு இன்னொரு கடந்து போகிற காலமாக எடுத்து எங்களுடைய போராட்ட வாழ்க்கை அரசியல் களத்தில் போய்கிட்டே தான் இருக்கும். எந்த பிரச்சனைகளையும் சமாளிப்போம். இன்னைக்கு வந்து நஞ்சி வேட்பாளர் அறிவிச்சிருக்கீங்க. அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் உங்களுடைய எத்தனை தொகுதிகளையும் நீங்கள் பணங்காட்டுப்படை போட்டியிட போகுது? அது ஒரு கணக்கெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய கணக்கெடுப்பு முடிந்த உடனே அதிகாரப்பூர்வமாக கூடியவர்களை அதனுடைய எண்ணிக்கை எங்களுக்கு தெரிவிக்கப்படும். தேங்க்யூ.